குடுற. சோடாவா? குடி. தெரிஞ்சு இத குடுற. ஐயோ இது பானா மாமா, இது புகையிலாம் சாப்பிட்டா வாந்தி மயக்கம் வரும்னு அம்மா சொல்லிருக்காங்க. மானா இப்ப என்ன குடிக்கிறியா இல்லையா? இது சாப்பிட்டா நாக்கு வளருமா? எனக்கு ஏற்கனவே திக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப. குடிக்க போறையா இல்லை? குடிக்கிறியா இல்லையா? கொஞ்சம் குறைச்சாவது கொடுங்க. நாத்தமா இருக்கு. மாமா மாமா, நீங்க அப்பா அடிச்சது கூட இப்ப வலிக்கல. சாப்பிட்டது பாருங்க, திக்குவாய் கூட வரல. ஏன்னா அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. கம்பு எதுக்கு மாமா? போய் படு. சரி. ஆமா, ஒரு சின்ன உதவி. என்ன? கொஞ்ச நேரம் இந்த ரூம் சுத்தாம பிடிச்சுங்க, நான் போய் படுத்துக்கிறேன். நான் வரேன் மாமா, வர. அம்மாவாது இல்ல அம்மாவாது, அது கோயிலுக்கு போயிருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுக்க. ஏண்டா கண்ணுக்குட்டி அழைச்சிட்ட? இப்பதான் நீங்க ஒண்ணும் கவனிக்கிறதே இல்லையே. அட, அதுக்குதான் இந்த ஏற்பாடு. திக்குவாயின் இருக்கிறான்ல, ஒரே ரவுண்ட் மொத்தமா கவுந்துட்டேன். உன் தம்பி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கான். விவகாரம் வராம விவரமா நடிச்சிருக்க. சரி, அபாடி தலையெழுத்துடா பூபதி. பொண்டாட்டி மாதிரியே வெப்பாட்டியும், அடுத்ததாவது ஒரு ஒத்தநாடியா பிடிப்பான். கண்ணாடி. ஐயோ அம்மா. ஆமா, என்ன நேத்தி கால கட்டையால அடிச்சிட்டாரு. அப்புறம் தங்க கலர்ல என்னமோ குடிக்கு கொடுத்தாரு. கண்ணாடிய காணும், தலைகால் புரியல. பாத்தியா, கண்ணாடி கால மாட்டி இருக்கு. மாமா கிட்ட சொல்லி இதெல்லாம் எனக்கு குடிக்கு கொடுக்க வேணா. அண்ணாக்கா சரி கட்டாத. ஐயோ ஐயோ அம்மா 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 அம்மா
என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க முதலாளி, என்ன காப்பாத்துங்க. இந்திரியம்மா, இந்திரி, இந்திரி, அழாதம்மா, அழாத. என்ன நடந்துச்சுன்னு பயப்படாம சொல்லு. நான் வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது ஹர்ஷா கேஜம்மா என்ன கெடுத்துட்டாருங்க. என்ன தைரியம் வந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருந்த? வாயா, தொழிலாளிகள் என் உயிருக்கு உயிரானவங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது. அந்த பொண்ணு நம்ம கூட போறக்கார சகோதரி மாதிரி அவளுக்கு போய் துரோகம் பண்ணிருக்கா, நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசமாக்கிட்டியா. பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணுவியாடா, எல்லாரையும் தங்கச்சியா நினைக்க போலயே. ஐயோ, அம்மா, அம்மா கிட்ட சொல்லு. பெல்டால அடிக்கிறீங்க மாமா, வெல் ரொம்ப வலிக்குது மாமா, கையால அடிங்க மாமா, கையால அடியா. கையாலையா? மாமா, கண்ணாடி உடஞ்சு போயிடு மாமா, கண்ணு தெரிய, கண்ணாடி உடஞ்சி. ரத்னம், அசோக்கோட சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை என்னால திருப்பி தர முடியாது. ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்யற. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. முதலாளி, உங்க இறக்க மனசு யாருக்கும் வராது முதலாளி. என் கடமை இத்தனை செஞ்ச. நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி. போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி. உங்க அப்பா இறந்தப்புறம் இந்த சொத்தையெல்லாம் கவனிச்சு ஆள் இல்லையே நினைச்சு, என் கூட பிறந்த தம்பி உதவியா இருப்பான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட ஒப்படைச்சு. ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாறாடிச்சேப்பா. அம்மா இப்படியே விட்டா அப்புறம் மாமா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு, நான் செத்து போனாலும் போயிருவேன், அதனால இங்க இருந்து ஓடி போயிடலாம. நமக்கு சொந்தமான இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நாம ஏன் இப்ப ஓடி போகணும்? சரி, அப்போ இங்கே இருந்துடலாங்கறியா? அப்போ நான் மாமா கிட்ட சொல்லி ஒரு உதவி கேளு. என்ன அவரு அடிச்சதுல கண்ணாடி உடஞ்சு போச்சு, இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அங்கலா தெரியுது, நீ கூட அங்கலாதான் தெரியுற. மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி, அழுகாத கண்ணாடி வாங்கினேன், அழுகாத கண்ணாடி வாங்க. நான் பைத்தியக்கார, நீ ஒருத்திதான் சொல்லாம நீயும் பைத்தியம் சொல்லிட்டேன். ஐயோ, இல்லம்மா இல்ல. என்னங்க அசோக் உண்மையாவே அந்த பொண்ணு கெடுத்துட்டானா? செட்டப்பு எல்லாம் நான் பண்ணனது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவெறி உள்ளவன்னு ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயலா இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்கிற 220 எஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறான் பாரு, ஜோலி கொஞ்சம்